கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் ஆண்டவர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த வேளையில் இந்த கிரைஸ்ட் காலிங் சேனல் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த வேளையில் ஒரு சிறிய பாடலோடு நம்ம என்னுடைய சாட்சியை நம்ம கடந்து போவோம். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் கூட ஆண்டவரை வந்து நான் நன்றியோடு இந்த பாடலை பாட காரணம் வந்து, ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆண்டவரை பற்றி அறியாத பிள்ளையாக தான் இருந்தேன், மகளாக தான் இருந்தேன். என்னோடய பேர் வந்து சுகன்யா, தாய் பெயர் பார்வதி, தந்தை பெயர் வந்து ஜெகதீசன். ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் இருக்கிறாங்க. எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு, ஒரு மகன் இருக்காங்க. அம்மாவும் அப்பா நாங்கள் எல்லாமே வந்து இந்து பேக்ரவுண்ட் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். நாங்கள் அப்படி இருக்கப்பட்ட சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா படித்தது எல்லாமே வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான். கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தா கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அம்மா வீட்டு சார்ந்தவங்களும் சரி, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கட்டுற குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் நாங்கள். கோயில் கட்டுற குடும்பம் எப்படின்னா, எந்த ஊரில் எங்கள் கோயில் கட்டினாலும் முதல் ஆளாக நிற்கிற ஆள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமிலிஸு. எங்கள் அம்மாவுக்கு அவங்க சகோதரர்கள் பார்த்திங்கன்னா நாலு சகோதரர்கள். இந்த நாலு சகோதரருமே பார்த்திங்கன்னா இந்த கோயில் கட்டுற விஷயத்துக்கு அஞ்சு பேரும், அப்பாவது அதாவது அம்மா கூட பிறந்த நாலு பேர், அம்மாவும் சேர்ந்து ஒரு அஞ்சு பேர், இவங்க அஞ்சு பேருமே சேர்ந்து எந்தெந்த ஊரில் எங்கே வந்து கோயில் கட்டுறாங்களோ, எங்கே கும்பாபிஷேகம் நடக்குது, எந்த கோயில் என்னென்ன விசேஷம் நடக்குதுன்னு பார்த்து அதுக்காக அந்த ஊருக்கு போகிற ஒரு ஜனம்தான் நாங்கள். நாங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்துவில் மராட்டி பரம்பரை சார்ந்தவங்க தான் நாங்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் நாங்கள் வந்து திருவள்ளூரில் ஃபஸ்ட்டு இருந்தோம். அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா குழந்தையில் இருக்கும்போது நாங்கள் வந்து அம்மா அப்பா வந்து அப்பா வந்து பிஸ்னஸ் மேன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பாரிஸ் கொத்தால்சாவடி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஒரு கோகனட் பிஸ்னஸ் தான் பண்ணார். அப்பா ஒரு கடை வச்சுருந்தாங்க. ஒரு சில காரணங்களால் அந்த கடை எடுத்து அவரால் நடத்த முடியாத சூழ்நிலையில் அப்பாவுக்கு வந்து வருமானம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அம்மா வந்து ஃபேமிலி பார்த்துக்கணும், மூணு பிள்ளைங்க நாங்கள், அம்மா வந்து ஸ்கூலுக்கு பார்க்கணும், சாப்பாடுக்கு பார்க்கணும், வாடகை கட்டணும், நிறைய பிரச்சனை சூழ்நிலைகள் இருந்து கொண்டே தான் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அப்பாவும் எங்களை விட்டுட்டு அவர் போயிட்டார். ஏன்னா வருமானம் இல்லை, பிள்ளைகளை பார்க்கணும், என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களோட சகோதரர் வீட்டுக்கு போய் அவர் நிரந்தரமாக இருந்துட்டாங்க கொஞ்ச காலம். இப்படியே எங்கள் வாழ்க்கை நிலைமை போய்கொண்டே இருந்தது. அப்போ நான் டென்த்து முடித்தேன். டென்த்து முடித்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் கோர்ஸ் சேர்ந்தேன். அங்கேயே நர்சிங் ட்ரைனிங்கும் எடுத்தேன். பட் என்னால் அதை பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. எக்ஸாம் மட்டும் நான் எழுதலை, கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ண எக்ஸாம் எழுத முடியல. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 17 வயசு 18 வயசு தான் இருக்கும். நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நான் இஎன்டி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். ஸோ எக்ஸ்ரே டெக்னீஷியனாகவும் நர்சிங்லேயும் இருந்தேன். நான் தியேட்டர் அசிஸ்டண்ட்டாகவும் இருந்தேன். ஆளின் நாள் எல்லாமே ஒரு நர்சிங் ஹோமில் இருந்தால் என்னென்ன ஒர்க் பண்ணுவோமோ எல்லா ஒர்க்குமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன் சூழ்நிலை. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்பா இல்லாத நிலமை, எங்கள் தங்கச்சி தம்பியும் நாங்கள் தான் பார்த்துக்கிற நிலமையாக இருந்துச்சு. தங்கச்சியும் வந்து எங்களோட வந்து கூட வேலை கற்றுக்கிறதுக்காக நான் கூப்பிட்டேன். அவங்களுக்கு ஆனால் இந்த சகோதரிக்கு வந்து என்னோடய வேலை வந்து அவங்களுக்கு செட் ஆகாதனால அவங்க வேறு ஒரு ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணாங்க. இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. மறுபடியுமா பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருந்துச்சு. சரி, நம்ம பிள்ளைங்களாம் நம்ம விட்டு வந்துட்டோம், இனி இந்த பணம் ஒரு அமௌண்ட் வந்துருச்சு, நம்ம பிள்ளைங்களை வந்து பிள்ளைங்களோட போய் ஃபேமிலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்பா வரும்போது பார்த்திங்கன்னா எப்படியோ அந்த பணம் எடுத்துகிட்டு வர தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் வந்து அப்பாவை வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு 26 வெட்டு விழுந்துச்சு உடம்புல. பார்த்திங்கன்னா சர்ஜரி வந்து மாற்றி ஒரு 2 நாள்
மாற்றி மாற்றி இந்த தேட்டர் மாற்றி அந்த தேட்டர் ஆப்ரேஷன் தேட்டர் மாற்றி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிஷன் போட்டு வச்சுருந்தோம். அப்போது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து விரலே வந்து லெஃப்ட் ஹேண்டில் ரெண்டாவது விரலே கிடையாது. இந்த விரலே கட் பண்ணி எடுத்துட்டாங்க, ஐஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா சர்ஜரி பண்ணி ஒரு கம்பி மாதிரி வச்சு, அதுக்கப்புறமா அப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து உடம்பு சரியில்லாமல் எங்களோட இருந்தார். மறுபடியும் எங்கள் வாழ்க்கையை வந்து மறுபடியும் மொழியாக திருப்பி கஷ்டத்தில் கஷ்டத்தில் போக ஆரம்பிச்சிது. அப்போ அப்பா வந்து அம்மாவே வந்து ரொம்ப அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, குடி போதையில் இருக்காங்க, அப்பப்போ குடிக்கிறாங்க, வருமானம் இல்லைனாலும் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேண்டாம் அப்பா வந்து கொஞ்ச நாள் தனியாக இருக்கட்டும், அப்போ தான் அப்பாவுக்கு கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அப்பா வந்து வேணாம் நான் உங்களோட இருக்க விரும்பலை, ஏன்னா எனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா மறுபடியும் எங்களை வந்து விட்டுட்டு போயிட்டார். இந்த சூழ்நிலையில் நானும் எங்கள் அம்மாவும் மட்டுமே வேலைக்கு போயிட்டு இருந்தோம். சகோதர சகோதரி சின்ன பிள்ளைங்களாக இருந்ததுனால அந்த நிலைமையில் அந்த பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்க தான் எங்களால் முடிஞ்சது. அந்த டைம் நாங்கள் வேலைக்கெலாம் அனுப்ப சூழ்நிலை கிடையாது. சரி நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு போய் பிள்ளைங்களை பார்த்துக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்துட்டு இருந்தோம். இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணலாம்னு வீட்டில் முடிவு பண்ணாங்க. ஒரு சில சிச்சுவேஷன் காரணமாக நான் வந்து என்னை வந்து ஒருத்தர் விரும்பினாங்க, அவங்களும் இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க தான் விரும்பினாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில எதிர்ப்புகளுக்கு அப்புறமா நாங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டோம். மாமியார் வீடும் பார்த்திங்கன்னா அவங்களும் இந்து தான், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோயில் கட்டுற ஃபேமிலி சார்ந்தவங்க மாதிரி தான். அவங்களும் எந்த ஒரு பண்டிகை இப்போ திருப்பதி இது ஏழுமலை இதுக்கெல்லாம் பண்ணும்போது இந்த விநாயகர் சதுர்த்திலாம் கொண்டாடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அவங்களும் வந்து எங்கெங்கெல்லாம் விசேஷம் நடக்குதோ அங்கெல்லாம் முன்கூட்டியே போய் நின்று இந்த கோயிலுக்கான விசேஷங்களை எடுத்து செய்கிற ஒரு குடும்பமாக இருந்தாங்க. இப்படியே காலங்கள் போய் கொண்டு இருந்தது. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சோதனை, திடீர்னு எங்கள் கணவரோட அக்காவுக்கு வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ ஏன் இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது என்ன இதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக அவங்க கேன்சர் சொல்லிட்டாங்க. கேன்சர் வந்து அதுவும் தேர்ட் ஸ்டேஜு, இனி வந்து இவங்க பிழைக்க மாட்டாங்க, இன்னும் வந்து இருந்தால் ஒரு 3 மாதத்துக்குள்ளே 3 மாதம் வரைக்கும் தான் அவங்க இருக்க முடியும். இந்த காலகட்டத்தில் வந்து இதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து 3 மாதத்துக்கப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது, ஏன்னா அந்த கேன்சர் வந்து ஃபுல்லாகுமா பரவிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் கணவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமானவர், அவர் வந்து அவங்க சகோதரனும் சரி சகோதரியும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு சிச்சுவேஷனில் அவரும் அவங்க சகோதரர்களும் கொஞ்சம் குடிப்பழக்கம் இருந்ததுனால அவரும் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 வருடம் 7 வருடம் கழித்து அவங்க அக்கா கேன்சர்னு சொல்லிட்டாங்க. கேன்சர் சொன்னோம் ஒரு 3 மாதம் நாங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு அவங்கள நாங்கள் பார்த்தோம், ஆனாலும் அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஆனாலும் எங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க எங்களுக்கு பிறகு தான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டு தான் இறந்தாங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எங்கள் அண்ணி சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் உண்மையான தேவன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட நம்மளால் முழுமையாக ஏற்றுக்க முடியல. சில டைம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து இந்த தப்பு பண்ணுறோன்றது நம்மளுக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும், ஆனால் நம்ம வந்து ஒத்துக்கிறதுக்கு மறுப்போம். அதே ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவர் வந்து நான் ஏற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப மறுத்தேன்னா கடவுள்லாம் இல்லை, அவர் இருந்தால் இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம கும்புறதான் உண்மையான கடவுள் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருந்த சூழ்நிலை அது. எங்கள் அண்ணி வந்து போகும்போது இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நீ ஆண்டவர் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணு. இந்த நடுப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் கணவருக்கு வந்து அவங்க தம்பி சகோதரர் இறந்த பிறகு அவருக்கு வந்து உடல் நிலைமை ரொம்ப பாதிக்கப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சொரியாசிஸ் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது முடக்குவாதம் வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வந்து ஒரு 20 வருடங்கள் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்குவாதமானது வருமா. ஆனால் இவருக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அடுத்ததே அவங்க தம்பி இறந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அவர் ரொம்ப ப்ரெஷரில் அவருக்கு என்ன பார்த்திங்கன்னா அந்த நோய் ஜாஸ்தியாயிருச்சு. ஒரு 2 வருட காலம் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப உடம்பு முடியாத சூழ்நிலை வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் தான் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ண முடிஞ்சது, என்னால் அது கர்த்தருடைய கிருபை. அந்த வேலையில் கூட ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் நம்பியும் வந்து ஆண்டவர் என்னை வந்து வெக்கப்படுத்தவே இல்லை, யாரை நம்பியும் நான் நிற்கலை. அந்த அப்போ பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு அப்போவே ஒரு கணவரை பார்க்கணும், ஒரு வீடை பார்க்கணும் அப்படின்னா என்னோடய தேவைகள் ஒரு 25-30,000 ரூபா வரைக்கும் எனக்கு தேவைப்படும். ஆனால் என்னோடய சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 6,000-7,000 தான் வரும். அப்போ நான் ரொம்ப வந்து ஆண்டவருக்குள்ளே வராத டைம் கூட சரி, அப்போ நான் கேட்பேன், ஏசுப்பா நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னாங்க ஆண்டவரே, ஆனால் வந்து நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு உதவி யாருமே செய்கிறது கிடையாது, யார் இருந்தாலுமே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து திருவள்ளூர் இருந்தோம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆவடிக்கு வந்துட்டோம்.
ஆவணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கட்டுறதுக்காக வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தா பெரியபாளையத்தில் இருக்க கோயிலுக்காக நாங்கள் போயிட்டுருந்தோம். அந்த கோயிலை வந்து இந்த ஊரில் கட்டணும்னு சொல்கிறதுக்காக எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இடத்த வாங்கி ஒரு கோயில் கட்டினாங்க. பவானியம்மன் கோயில்னு சொல்லி கட்டினாங்க. அந்த கோயில் கட்டினோடனே அம்மா சொன்னாங்க, அம்மா உனக்கு கஷ்டம்லாம் சரியாயிடும், நீங்கள் வந்துடு, நீங்கள் வந்து கோயிலுக்கான வேலையெல்லாம் நீ செய், நீ எல்லாமே செய், உனக்கு எல்லாமே வாழ்க்கையில் மாறும், உன் கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு, உன் கணவர் பிரச்சனை எல்லாமே மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக ஆவடி வீராபுரம் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்தோம், ஷிஃப்ட் ஆகி வந்தோம். இந்த கோயில் கட்டினாங்க, சரி அங்கே போய் நம்ம நிறைய சேவைகள்லாம் செய்யணும் அப்படின்னு வந்தோம். வந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா அப்போ ரொம்ப ஒரு உடம்பு முடியாத சூழ்நிலை, என்னால் கோயிலுக்கு போக முடியாது, வேலைக்கு போக தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா சண்டே மெடிக்கல் ஷாப்பில் வேலை கிடச்சிது, ஆனால் சண்டே மட்டும் எனக்கு அவங்க லீவ் கொடுத்தாங்க. ஒரு நாள் எதிர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, என் பையன் வந்து மம்மி நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி குழந்தை ஏதோ சர்ச்சுக்கு தானே கேட்குறான், சரி போட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கேப்பா யாருமே இல்லாத யாருமே தெரியாத ஊருக்கு வந்திருக்கோம், நீங்கள் யாரோட வந்து நீ சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை மம்மி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வீட்டிலேருந்து வெளியில் வந்தான். இதான் ஆண்டவர் சித்தம்னு சொல்கிறது. ஏன்னா தேவன் மனுஷன் வந்து முகத்தை தான் பார்க்குறான், தேவனுக்கு தெரியும் நம்ம இருதயத்தில் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற தேவன் கண்டிப்பாக தெரியும். குழந்தை கிளம்பி வெளியில் வந்தான், நானும் சரி எப்படி போவான்னு தெரியல, சின்ன குழந்தையாக இருக்க அவன் விளையாட்டுத்தனமாக பேசுகிறான்னு நினச்சிட்டு வந்தேன். அப்போ பார்த்தா ஒரு சகோதரி ஒருத்தவங்க வந்தாங்க. அப்போ நான் அவங்க கேட்டாங்க, அம்மா நான் பிள்ளைய சர்ச்சை கூட்டிகிட்டு போவான்னு கேட்டாங்க. அவங்க யார் என்னன்னே தெரியாது, என் பிள்ளைய நான் சும்மா கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வெளியில் கூட நான் அனுப்ப மாட்டேன், சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவான்னு கேட்டோடனே அவனும் அது சொன்னாங்க, நீங்கள் வேணால் கூட்டிகிட்டு போங்க சிஸ்டர்ன்னு சொல்லிவிட்டு அவங்களோட நான் அமுச்சு வச்சேன். ஃபஸ்ட்டு என் மகன் தான் சர்ச்சுக்கு போனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். ஒரு நாள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம், ஆனால் அந்த சர்ச்சு எங்கே இருக்குன்றது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் வந்து பகிர்ந்துக்கவே இல்லை நாங்கள் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ட்டு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே சர்ச்சுக்கு போனோம். வெளியில் அதே மாதிரி வாசலில் வெளியில் வரும்போது ஒரு சிஸ்டர் வந்தாங்க, அந்த சிஸ்டரே வந்தாங்க. சிஸ்டர் ஒரு ஹெல்ப் அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னாங்க. இல்லை இந்த ஊருக்கு நாங்கள் புதுசு, நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போனோம், எனக்கு வந்து இங்கே என்ன எதுன்னு தெரியாதுன்னும் போது, இல்லை சிஸ்டர் நீங்கள் வாங்க நாங்களும் சர்ச்சுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. முதல்ல நாங்கள் அந்த ஊரில் இருக்க கிறிஸ்துவின் பூரண சுவிசேஷ சபை அந்த சபைக்கு தான் நாங்கள் போனோம். பாஸ்டர் வந்து ஜான் பீட்டர் ஐயா அவர்களோட சபைக்கு தான் போனோம். சத்தியம் தெரிந்த ஒரு சபையாக இருந்துச்சு. நாங்கள் போன அந்த முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களோடு அந்த சபைக்கு போனோம். ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, நோய்வாய்ப்பட்டிருக்க கணவர், குடும்பத்தில் சப்போர்ட் யாருமே கிடையாது எங்களுக்குன்ற நிலைமையில் இருந்தோம் நாங்கள். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சபைக்கு போயிட்டு வரும்போதே எங்கள் எல்லாருக்குமே ஒரு சமாதானம் கிடச்சிது. ஸோ என்ன பண்ண ஆரம்பித்தோம், திருப்பியும் நம்ம ரெகுலராக வந்து நம்ம அந்த சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் போக ஆரம்பித்தோம். இப்போ நிறைய தடைகள் என்னென்னா, எங்கள் அம்மாவும் வந்து அவங்க ஃபுல்லாக இந்துவில் இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அம்மா அந்த சபைக்கெல்லாம் நீ போகக்கூடாது, நம்ம கடவுளை தான் நீ வணங்கணும், நீ அந்த கோயிலுக்கெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாதுமா, நீ வா கோயிலுக்கு வா, உனக்கு எல்லா விடுதலையும் கிடைக்கும், அம்மாவுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது, இந்த கோயில் நம்ம அதுக்காக தானே நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் எங்கள் கணவர்கிட்ட சொன்னேன், வேண்டாங்க நம்ம இங்கேயும் அங்கேயும் போகக்கூடாது இதை மாதிரி, அதனால் வந்து நம்ம இது வரைக்கும் கடவுளை வணங்கிட்டு இருந்தோம்ல, நம்மளுக்கு அவங்க தானே கடவுள், அதனால் நம்ம கோயிலுக்கே போவோம் வாங்கன்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், பின்மார்க்கமாக திருப்பி கோயிலுக்கு போக ஆரம்பித்தோம். நிறைய சோதனைகள் இருக்குது. திருப்பியும் நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், மறுபடியும் எங்களை கொண்டு வந்து திருப்பியும் கோயிலுக்கு யாரெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த சூழ்நிலை போய்கொண்டே இருந்தது. அந்த டைமில் எங்கள் அன்னைக்கு உடம்பு சரியில்லை, அந்த சூழ்நிலையில் 3 மாதம் போராடினோம். பட் 3 மாதம் கழித்து அவங்க வந்து மறிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஆண்டவர் ஏற்றுக்கின ஒரு மகள் தான் அவங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருந்துக்காங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பக்தி, 365 நாளும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபாஸ்டிங் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும்னு போவாங்க. எந்தெந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடக்குது, எந்தெந்த கோயிலுக்கு தான தர்மங்கள் செய்யலாம், எந்தெந்த கோயிலில் பிரசாதம் கொடுக்கலாம், அந்த ஊரில் போய் கேட்டாலே சொல்லுவாங்க, பார்வதி அம்மான்னு கேட்டாலே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோயிலுக்கு போகிறத பார்த்திங்கன்னா அவங்க கையில் எப்போவுமே ஒரு தூக்கு இருக்கும். என்னென்னா வீட்டில் ஏதோ ஒரு புளி சாதமோ தயிர் சாதமோ ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு வர பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், இந்த கோயிலில் கொடுத்தா ஒரு தர்மம் கொடுத்தா என் பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா ஊரில் இருக்கவங்களுக்கு
அவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்துகிட்டு போய் செஞ்சு கொடுக்குற குடும்பம். அதனால் அம்மா வந்து கொஞ்சத்துலேயுமே ஏற்றுக்கலை, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோன்னா ஏற்றுக்கலை. அந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஃபண்டு பிடிக்க ஆரம்பித்தாங்க, தீபாவளி ஃபண்டு பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்களாக அவங்க வந்து கண்டினியூவாக பிடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த 3 வருடம் கழித்து 4வது வருடம் அவங்க பிடிக்க போகும்போது நகை ஃபண்டும் நான் பிடிக்க போகிறேன்னு சொல்லி பிடிச்சாங்க. ஆனால் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அந்த சிச்சுவேஷனில் அவங்க பிடிக்கும்போது பிடிச்சிட்டு 1-6 மாத காலம் போச்சு. அந்த சிச்சுவேஷன் என்ன ஆச்சுன்னா, அவங்க கோயிலுக்கு போய் இந்த கூட இருந்த சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, இவன் வந்து நல்லா ஃபண்டு பிடிக்கிறான், நல்லா திறமையாக இருக்கா, இந்த ஊரில் யாரை கேட்டாலும் இவளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, செய்வினை செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த கோயில் வர சொல்லிட்டு இந்த கோயில் மூலியமாக வந்து செய்வினை செய்ய ஆரம்பித்தாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு அவங்களோட சுய நினைவே இருக்காது, எங்ககிட்ட பேசுவாங்க. மற்றபடி அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்றது எங்களுக்கு தெரியாமையே இருந்த ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும். கடைசியில் கரெக்டாக அந்த தீபாவளி டைம் செப்டம்பர் அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வரப்போகுது. செப்டம்பர் 29 பார்த்திங்கன்னா ஒரு 29ஆம் தேதி எங்கள் வந்து எங்கள் கணவரோட அக்கா வந்து கேன்சரில் இறந்துட்டாங்க. இறந்து ஒரு வாரம்தான் இருக்கும். அந்த எந்த இறந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன். ஏன்னா ரொம்ப அந்த 3 மாதம் வந்து நிறைய செலவுகள் இருந்தது, செலவுகளை எங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. ஃபேமிலிஸை நாங்கள் பார்க்கணும், 2 ஃபேமிலி ஆகிடுச்சு. இப்போ அந்த பிள்ளைங்களும் இருக்காங்க, நாங்களும் இருக்கோம், நிறைய பிரச்சனைகள் இருந்தது. கணவருக்கு உடம்பு சரியில்லை, அவராலையும் கண்டினியூவாக வேலைக்கு போக முடியாது. அவர் வேலைக்கு போனால் அவங்க அக்கா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, கூட கண்டிப்பாக ஒரு ஆள் வீட்டில் இருக்கணுன்ற ஒரு சிச்சுவேஷன். அப்படி இருக்க பட்டத்தில் அவங்க இறந்துட்டாங்க. இறந்து ஒரு வாரம்தான் இருந்துச்சு. 1 வாரம் கழிச்சவனே பார்த்தீங்கன்னா அம்மா அந்த ஃபண்டில் மாட்டினாங்க. பார்த்தீங்களா, அவங்க ஆல்ரெடி வந்து நல்லா இருக்க டைம் கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நகைகள் ஒரு 20 நகை கிட்டே வச்சுருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு நாளைக்கு தேவைப்படுமேனு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி வச்சுருந்தாங்க, நகை வச்சுருந்தாங்க. இந்த சிச்சுவேஷனில் இந்த லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 லட்சம் ரூபா வரைக்கும் கடைக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஆட்டோவில் போகும்போது அந்த பணத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான எந்த ப்ரூஃபுமே அம்மா கிட்ட கிடையாது. கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு போயிட்டு எண்ணெய்க்கு வந்து புக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க அவ்வளோ ஜனமுமே அம்மா கிட்ட தான் போட்டாங்க. அம்மாவுக்கு வந்து வந்த சீட்டு கணக்கு படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் கிட்ட வரைக்கும் பண்டு காசே இருந்திருக்கும் அம்மா கிட்ட. ஆனால் அம்மா வந்து ஆல்ரெடி 1-8 லட்சம் ரூபாய் இழந்துட்டாங்க. இது இல்லாமல் அம்மா பார்த்தீங்கன்னா 1/2 சவரன் நகைக்கு பதிலாக 1 சவரன் நகையை தர, அதாவது வந்து அம்மா வந்து நிறைய போடுவாங்கன்ற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டாங்க, யாரை என்னென்ன கேட்குறாங்களோ அதை நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாமே அதிகப்படியாக செஞ்சிட்டதுனால ரொம்ப பெரிய லாஸ் லாஸ் ஆனதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு டெத் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நாங்கள் ஒரு எமோஷ்னலாக ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். பின்னாடியே பார்த்தீங்கன்னா அம்மாவும் வந்து இதே மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 1 வாரம் காலத்துலேயே வந்து ரொம்ப பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ தான் தெரிய வந்துச்சு ஃபண்டில் அம்மா வந்து டோட்டலாக லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் உட்காந்து கேட்கும்போது கூட அவங்களுக்கு சுயநினைவே கிடையாது. சுயநினைவு கிடையாதுன்னா சுய சித்தத்தோடு அவங்க எதுவுமே பேசலை. பார்த்துக்கலாம், சமாளிச்சிக்கலான்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னாங்க. மறுபடியும் அந்த நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா பணம் யாருக்குமே கொடுக்க முடியல. மல்லிகை ஃபண்டுக்கும் செட்டில் பண்ண முடியல, நகை ஃபண்டுக்கும் செட்டில் பண்ண முடியல, இது இல்லாமல் எஜுகேஷன் ஃபண்டு போட்டிருந்தாங்க. ஸோ யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணாங்க, பயந்து போய் அவங்க பிரதர்ஸ் கிட்ட யாருக்குன்னா ஹெல்ப் கேட்கலான்னு போனாங்க. பட் அவங்களும் யாருமே ஹெல்ப் பண்ண வரலை. ஹெல்ப் பண்ண வராத சூழ்நிலையில் இனி வந்து நம்ம உயிரோடு இருந்தால் வந்து நம்ம வந்து ரொம்ப அசிங்கப்பட்டுருவோம், ஏன்னா ஃபண்டு விஷயம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்ககிட்ட கூட சொல்லிக்காமல் எங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி என்னை வந்து நான் வந்து அப்போ வந்து ஒரு ஃபார்மசியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். என்னை வந்து பார்த்துட்டு நீ உடம்பெல்லாம் பார்த்துக்கோமா நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்போவுமே என்னை வந்து இது மாதிரி வேறு இடத்துல பார்க்க வரமாட்டாங்க. சரி, அன்றைக்கி வந்து பார்க்க வந்தாங்க. சரி, அம்மா ஏதோ ஒரு எமோஷனில் இருக்காங்கன்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கேயே போய் எல்லாருக்கிட்டே பேசிவிட்டு அவங்க கழுத்தில் கொஞ்சம் செயின் நகையெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த நகைகளெல்லாம் கழட்டி அவங்க வீட்டில் ஒரு படத்துக்கு கீழே வச்சுட்டு அவங்க எல்லாம் எதுவுமே சொல்லாமல் நான் கிளம்புறேன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருக்குமே தெரியாது எங்கள் அம்மா வந்து சூசைட் பண்ணிக்க போகிறாங்க, இந்த நிலைமையிலலாம் சூசைட் பண்ணிக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து மதுராந்தகத்தில் ஒரு கோயில் கட்டி நாங்கள் ஜனவரி 1ஆம் தேதி ஆனால் அந்த கோயிலுக்கு போயிடுவோம். போய் அங்கே போய் பூஜை பண்ணிவிட்டு ஒரு நாள் அந்த 1ஆம் தேதி பிறந்தவொடனே அங்கே போனால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அந்த வருடம்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அந்த இடத்துக்கு போனாங்க. எதுக்காக போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அந்த ஊர் வந்து கிராமம் ரொம்ப ஊர் உள்ளே இருக்கும்.
மதுராந்தகத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இடம் அது. ரொம்ப வந்து காட்டு பகுதியாக இருக்கும், ரொம்ப வீடெல்லாம் தள்ளி தள்ளி இருக்கும், பக்கத்தில் வீடு இருக்காது. இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம எங்கேனா ட்ரெயினில் கீழே விழுந்தால் கூட எதனா ஒன்றா நம்ம உடம்பு வந்து நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு கிடச்சிரும், ஊர் மக்கள் வந்து வேறு எதனா பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் தான் வந்து எரிச்சிக்கணும். தான் வந்து என்ன பண்ணால், பெட்ரோல் ஊற்றி இருந்தால் நம்ம எரிச்சிக்கிட்டோன்னா நம்ம உடம்பு கூட யாருக்கும் கிடைக்காதுன்ற பட்சத்தில் அவங்க போயிருக்காங்க. அதுக்கு நைட் ஒரு 10:30 11 மணி ஆகும், மணி ஆகும் தான் எங்கள் அம்மா எங்களோட இல்லை, ஃபோனு சுவிச் ஆஃபில் இருக்குது, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு உணர்ந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த அம்மா வந்து ஊரை விட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெரியும் ஜனங்கள் வந்து சின்ன விஷயம்னாலும் இந்த மாதிரி பண விஷயத்தில் ரொம்ப பெரிய விஷயமாகும். அப்படி சொன்னோன்னே எங்களுக்குமே ஒரு பயம் வந்துச்சு. அப்போவும் சொன்னானே அம்மா வந்து தம்பி விட்டுட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ கஷ்டத்தில் அம்மா வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க, உங்கள் பணம்லாம் எதுவுமே ஏமாற்ற மாட்டோம், நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் என் மனசில் வந்து அப்போ வந்து நாங்கள் ஆண்டவரை கூட அந்தளவுக்கு நாங்கள் ஏற்றுக்காத குடும்பம் தான். ஆனால் எங்கள் அண்ணி சொன்னாங்க, நீ விசுவாசோடு நீ ப்ரேயர் பண்ணு, கண்டிப்பாக வந்து உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார் அப்படின்ற வார்த்தை மட்டும் எனக்கு அந்த நேரம் தோணுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணனா, என் தம்பிக்கிட்ட ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு, நீ பயப்படாத, நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன், கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவார், உதவி செய்வார்ப்பா, நான் விசுவாசத்தோடு இருக்க, அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணேன். ஆண்டவரே, நான் இந்த வேலையில் வந்து எங்கள் அம்மா உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், தயவு செய்து வந்து அம்மாவுக்கு வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் எந்த சூழ்நிலையும் நேராதபடிக்கு நீங்கள் வந்து அந்த மகளை காத்துக்கொள்ளுங்க, நல்லபடியாக அம்மா வந்து எங்கள் கிட்டே சேர்ந்துடணும், ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படுத்துட்டேன், தூங்கிட்டேன். தம்பி தான் அழுதுகிட்டே இருந்தேன் நைட்லாம். நான் தான் விசுவாசோடு ப்ரேயர் பண்ணிட்டேனேப்பா, நீ ஏன் பயப்படுற, நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பதில் தருவார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் காலையில் ஆச்சு, எவ்வளோ ட்ரை பண்ணோம், மதியம் ஆச்சு, எவ்வளோ ட்ரை பண்ணோம், எங்கே இருக்காங்க என்னன்றதே எங்களுக்கு தெரியவே இல்லை. கடைசியாக நம்மளாவே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் சகோதரரும் என் கணவரும் வந்து நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம். போகும்போது அங்கே போய் இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னோடனே ஸ்டேஷனில் சொன்னாங்க, நீங்களே உங்கள் அம்மா ஒழிச்சு வச்சுட்டு நீங்கள் எதாவது பொய் நாடக மாதிரி ஏதோ பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. எங்களால் தாங்க முடியல, ஏன்னா வந்து எந்த தப்புமே நாங்கள் பண்ணலை, எங்கள் கையில் இருக்க எல்லாமே நாங்கள் இழந்துட்டோம், டோட்டலாகவே எல்லாமே இழந்துட்டோம் சூழ்நிலை. அப்போ பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லி அழுதுகிட்டே லெட்டர் ஒரு மட்டும் இது மட்டும் கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வந்தோம். அப்போது அழுதுகிட்டே வர, ஆண்டவரே நான் உங்கள் மேலே தான் நம்பிக்கையாக இருக்கேன், ஆண்டவரே எனக்கு பதில் சொல்லுங்கள், என்னோடய ஜெபத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எங்கள் மாமா கிட்டேருந்து, தாய் மாமா கிட்டேருந்து வந்துச்சு, அம்மா 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 ஃபோன் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட ஃபோன் கூட இல்லை, மிஸ் பண்ணிட்டாங்க, யாரோ ஒரு சகோதரர் பேசினார், இந்த மாதிரி இந்த அம்மா வந்து மதுராந்தகத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கம்மா, நீ உடனே வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீ பேச அப்படின்னு சொன்னாங்க. நான் பேசினேன், பேசும்போது அம்மாவால் பேசக்கூட முடியாத சூழ்நிலை, ஏன்னா அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெட்ரோல் ஒரு 10 லிட்டர் கேன் வந்து பெட்ரோல் எடுத்துட்டு நிறைய கற்பூரங்கள் நிறைய வாங்கிட்டு அவங்க வந்து தன்னை வந்து கொளுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நடு காட்டில் போய் அவங்க சூசைட் பண்ணிக்க போயிருக்காங்க. பாருங்க, அந்த நடு காட்டில் வந்து எந்த மனுஷனுமே இருக்க மாட்டான், ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் அந்த இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு இந்த ஊர் காவலர் வந்து அந்த இடத்துக்கெலாம் எப்போவுமே வந்து வரமாட்டாங்களாம். அன்னைக்கு என்னமோ அவர் அந்த சைடு வந்திருக்காரு, வந்தவர் யாரோ இந்த இடத்துல யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் வந்திருக்காரு. அம்மா அப்போ தான் கரெக்டாக எல்லாம் பெட்ரோல் ஊற்றிட்டு அந்த வத்தி குச்சியை வந்து தான் மேலே போட்டுட்டு நம்ம செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கடைசி இருக்க அந்த குச்சி வந்து எரியவே இல்லை. பாருங்கள், தேவன் எவ்வளோ பெரிய காரியம், நான் ஜெபிச்சது வந்து சென்னையில் ஆவடியில், அம்மா இருக்கிறதோ எத்தனோ கிலோமீட்டர் தாண்டி மதுராந்தகத்தில். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காவலர் மூலியமாக வந்து அம்மா வந்து காப்பாற்றப்பட்டாங்க. மறுநாள் மதியம்தான் எங்களுக்கு தெரியும் அம்மா வந்து இதை மாதிரி சூழ்நிலை, அப்போ கூட எங்களுக்கு தெரியாது. அப்புறமா நாங்கள் போய் பார்த்து நாங்கள் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர வச்சு நாங்கள் போய் ட்ரெயினில் போய் அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்த பிறகு அன்றைக்கி நைட்டு தான் சொல்கிறாங்க அம்மா, அந்த மாதிரி வந்து நான் வந்து இதை மாதிரி போனேம்மா, இதை மாதிரி சூசைட் பண்ணிக்கலான்னு போனேன், எனக்கே தெரியல நான் சூசைட் பண்ணிக்க தான் போனேன். அந்த இடத்துல அந்த ஆள் வந்து என்னை எப்படி காப்பாற்றினாங்கன்னு தெரியல. அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அந்த அம்மா இங்கே வரவங்களாச்சே, குடும்பத்தோடு வரவங்களாச்சே, இன்றைக்கி இந்த சூழ்நிலை வந்துட்டாங்களே சொல்லி அந்த ஊரில் இருக்கவங்க எங்களுக்கு கால் பண்ணி சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா அங்கே இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் மறுபடியும் அழைச்சிட்டு வந்தோம், அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா அம்மா வந்து இந்த ஃபண்டில் ரொம்ப லாக் ஆகிட்டாங்க, ரொம்ப ஊர் ஜனங்களாக சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து கலெக்ஷன் பண்ண காசு ஒரு 15-20 லட்சம் தான் ஆயிருக்கும்,
ஆனால் அம்மா செலவு பண்ணதோ 35-40 லட்சம் கிட்டே செலவு பண்ணிட்டாங்க, மேற்கொண்டு கடன் வாங்கி போட்டு பண்ணிட்டாங்க. இதையும் தாண்டி இன்னும் ஒரு 30 லட்சம் தேவைப்படுது அப்படின்னாங்க. எங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கினது ஒரு நகை 12,000 ரூபா வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஒருத்தருக்கும் செஞ்சது பார்த்திங்கன்னா 1 சவரம் 1.5 சவரம் நகையாக எடுத்து செய்கூலியோடு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம 1/2 சவரம் நகை வாங்குறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்ததுனால ஏமாந்துட்டாங்க. நாங்களும் சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை, எங்களாலையும் எதுவும் சப்போர்ட் பண்ண முடியல. சரி, இருக்க இடத்தெல்லாம் விற்று அதுக்கப்புறம் நகையெல்லாம் விற்று கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நாங்கள் செட்டில் பண்ணோம். அந்த நேரமும் பார்த்திங்கன்னா வந்து அப்போ தான் நான் சொன்னேன் அம்மாக்கிட்ட, எங்கள் அம்மா தான் நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவும் காப்பாற்றலை, யாரும் காப்பாற்றலை, நான் பண்ண ஜபந்தாம்மா உன்னை காப்பாற்றுச்சு, நான் வந்து ஆண்டுகிட்ட உப்பு கொடுத்து ஜெபித்தேன், கண்ணீர் வடித்தம்மா, தேவன் வந்து அந்த கண்ணீரை பார்த்தாரு, அதனால தான் வந்து நீ இன்னைக்கு உயிரோடு வந்திருக்கேன். ஏன்னா நடுவு காட்டில் வந்து நீ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது எந்த மனுஷனும் வராத இடத்துக்கு ஒரு ஆள் வந்தார்னா என்னோடய ஜபங்கள் கேட்கப்பட்டதுனால தான் ஆண்டவர் அங்கே ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்காருமா. நீ ஆண்டவர் முழுமையாக எடுத்துக்கோ, ஏற்றுக்கோ, அப்போ தான் வந்து வாழ்க்கையில் பெரிய விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேவினால் ஃபுல்லாக கட்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலுமே புரியாது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஏதோ ஒரு உலகத்தில் தான் இருப்பாங்க. ஒரு சில காரணம் அவங்களுக்கு புரியாது. அந்த சூழ்நிலையில் கூட சொல்லலை அம்மா இன்னும் எவ்வளோ ஏமாந்தாங்க, இன்னும் எவ்வளோ பேருக்கு தரணும்னு சொல்லலை அம்மா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மாவும் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. சர்ச்சுக்கு போக ஆரம்பித்த பிறகு இந்த கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இஷ்யூஸ்லாம் நிறைய போயிட்டே இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் நீ வந்து கவலைப்படாதம்மா, ப்ரேயர் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், இந்த ப்ரேயர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும் அப்படின்னு. ஏன்னா மனுஷனால் எதுவுமே கூடாதுங்க, ஆனால் தேவனால் எல்லாமே கூடும். தேவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணீரை பார்க்குற தேவன். அவர் வந்து கல்லோ மண்ணோ இல்லைங்க, கண்டிப்பாக ஒரு ஜீவன் உள்ள தேவன், நம்மளுக்காக ரத்தம் சிந்திருக்க தேவன் அவர், சரிங்களா. அவரும் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. அம்மா சொன்னாங்க, அம்மா நீ சொன்னது உண்மைதாம்மா, இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவரே என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு பெரிய சமாதானம், இந்த சூழ்நிலையில் கூட நான் ஒரு பெரிய சமாதானத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கோயில் கோயிலுக்காக போவாங்க. திருச்சிக்கு போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலும் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில், உச்சிப்பிள்ளையார் கோயில், என்னென்ன கோயில் இருக்கோ எல்லா கோயிலுக்குமே நாங்கள் ஒரு வாரம் டூர் போவோம். கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயில் கட்டின கோயில் ஊருங்களுக்கெல்லாம் போவோம். தஞ்சாவூர் பெரிய கோயில் போவோம், காசிக்கு போயிருக்கோம், ராமேஸ்வரம் போயிருக்கோம், கன்னியாகுமரி, என்னென்ன கோயிலுக்கோ போயிருக்கோம் பாருங்கள். அம்மாவுக்கு எங்கேயுமே கிடைக்காத சமாதானம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் தான், சபையில் தான் கிடச்சிது. அம்மா தொடர்ச்சியாக வந்து சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. அவங்களோட சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமாச்சு. ஏன்னா அந்த செய்வினைகள் வந்து ரொம்ப வேலை செய்யாது. ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு வழிபாட்டில் இருந்ததுனால அவங்களால சீக்கிரம் வெளியில் வர முடியல. ஆனால் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம், அவங்களும் ப்ரேயர் பண்ணாங்க. இந்த செய்வினையிலேருந்து அவங்க வெளியில் வரணும், இவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாமே மாறணும், மறையணும், இவங்களோட சமாதானம் இவங்களுக்கு கிடைக்கணும், தம்பிக்கும் வந்து கல்யாணம் ஆகணுன்ற சூழ்நிலை. இவ்வளோ கடலில் வந்து கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. ஆனால் தம்பி எனக்கு கல்யாணம் வேணாம், என்னோடய வாழ்க்கையை நான் இப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனை அப்படியே போயிட்டே இருக்குது. அம்மா வீட்டு சூழ்நிலையும் போயிட்டுருக்கு, கணவர் வீட்லேயும் வந்து அவங்களோட அக்கா இறந்துட்டாங்க. ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. பணம் வந்து வீட்டுக்கு குடும்பத்துக்கு சாப்பாடுக்கு தேவையான பணம் கூட அன்றைக்கி இருக்காது. அன்றைக்கி நான் போனே, நான் வேலைக்கு போனேன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ண யாருன்னா வந்தாங்க, இன்ஜெக்ஷன் போட வந்தாங்கன்னா அந்த 200-300 எவ்வளோ கையில் வருது அதை எடுத்துகிட்டு வந்தால் நான் வீட்டுக்கு கொடுப்பேன் சாப்பாடு செலவுக்கெல்லாம். அப்போ அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என்ன சூழ்நிலை தெரியல, ஒரு பக்கம் கேன்சல் இருந்த ப்ரெஷர் ஒரு பக்கம், ஏன்னா எங்கள் அண்ணி வந்து ரொம்ப எனக்கு நெருக்கம், ஒரு சகோதரி வந்து, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக இருப்போம். அந்த சூழ்நிலை வந்து நான் ரொம்ப டிப்ரெஷனில் தள்ளப்பட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரில் வந்து வீட்டுக்குள்ளே பகலில் யார் பார்த்தாலும் என் காசு எப்போ தருவேன்னு கேட்பாங்கன்றதுனாலே அம்மா காலையில் எழுந்திரிச்சு சபைக்கு போயிடுவாங்க. 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு யார் கண்ணுக்கும் தெரியாமல் சபைக்கு போயிடுவாங்க. அம்மா ஒரு பக்கம் இருப்பாங்க, தம்பி ஒரு பக்கம் இருப்பான், என் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி போகுது, ஒன்றுமே புரியாத சூழ்நிலையில் மொத்தமாக வந்து நான் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டதுனால எனக்கு என்ன வந்து உடம்பு சூழ்நிலைன்னே சொல்ல தெரியாது. ரொம்ப வந்து சாப்பாடு கிடையாது, சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு 4-6 மாதம் வரைக்கும் சுத்தமாக சாப்பாடு தண்ணி கூட இல்லாமல் நான் இருந்திருக்கேன். ஏன்னா என்னோடய கான்ஷியஸே இல்லாத லெவல். அப்படி இருக்க பட்சத்தில் நான் வந்து ரொம்ப வந்து என்னால் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. சரி, சாப்பிட முடியலன்னு சொல்லி பார்த்தா பேசவும் முடியாமல் போயிடுச்சு. அப்போது டாக்டர்கிட்ட போனால் என்னால் வலி தாங்க முடியலங்க, நீங்கள் கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிஸ்டர் உங்களுக்கு வந்து த்ரோட்டில் வந்து கட்டி இருக்குது, அது வந்து கேன்சர் கட்டி மாதிரி இருக்குது சிஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு.
இன்னும் ப்ரெஷர், ஏன்னா இப்போ தான் இறந்து ஒரு மாதம் கூட ஆகலை. அவங்க வந்து அவங்க வந்து கேன்சரில் இருந்தாங்க, லங்ஸ் கேன்சரில் இருந்தாங்க. அடுத்ததுமா பார்த்தீங்கன்னா எனக்கும் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இன்னும் டிப்ரெஷனில் ரொம்ப போயிட்டோம் நாங்கள். என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு புரியாத சூழ்நிலை. இப்போ என் கணவர்கிட்ட சொன்னேன், அவங்களுக்காச்சும் வந்து கேன்சர் வந்து லங்ஸில் இருந்துச்சு உள்ளே போயிடுச்சு, எனக்கு த்ரோட் கேன்சர்னு சொல்கிறாங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன். நீ கவலைப்படாத, நம்ம வந்து சூசைட் பண்ணிப்போம், ஏன்னா வந்து உன்னையும் பார்க்க ஆள் இல்லை, என்னையும் பார்க்கல, நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளைய பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது, அதனால் நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத, நீ அமைதியாக இரு, நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாம், நம்ம பிள்ளையோட நம்ம சூசைட் பண்ணி நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அப்போது சகோதரர் அங்கே சகோதரி என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீ கவலைப்படாத, உனக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், ப்ரேயர் பண்ணு, ப்ரேயர் பண்ணால் அதுக்கு கிடைக்கிற பதிலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ டேப்லெட்ஸ் போட்டேன், இவ்வளோ ஆன்டிபயோட்டிக் எடுத்தேன், இவ்வளோ மருந்துகள் கொடுத்தாங்க, என்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பேசும்போதே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பேசுவேன், அந்த சுத்தமாக பேசவே முடியாமல் போயிடுச்சு சூழ்நிலை. நிறைய மாத்திரைகள் போட்டு போட்டு என்ன ஆச்சுன்னா வலி சுத்தமாக கேட்கவே இல்லை, பட் எனக்கு வந்து அது வேறு மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி, ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுத்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு, சுத்தமாக வந்து நடக்கக்கூட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, சுத்தமாக பெட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் அந்த நேரத்துக்கு எழுந்திருப்பேன், அது கூட சாப்பாடு கிடையாது, பேருக்கு உட்காருவேன், தண்ணி குடிக்க ஏஞ்சிச்சு போனால் கூட முடியாது. பாருங்கள், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஆள் ஃபேமிலியில் ஒரு லேடிஸ் வந்து நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா வேலைகளுமா நம்ம தான் பார்ப்போம், வேலைக்கு போகணும், வீட்டு வேலை பார்க்கணும், எல்லாமே இருக்கும். நானும் இந்த உடம்பு சரியில்லாமல் ஃபுல்லாகவே படுத்ததுனால, எங்கள் கணவருக்கும் உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் படுத்ததுனால, எங்கள் மாமியார் தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அவங்க என்னை பார்த்துப்பாங்க. ஆனால் தண்ணி வேணும்னு கேட்குறது கூட எனக்கு திராணி கிடையாது, தண்ணி வேணும்னாலும் நான் அழுதுகிட்டே தான் படுத்துட்ருப்பேன். இப்படியே போயிட்டு இருந்தது, ஒரு 2 மாதம் போயிட்டு இருந்தது. மறுபடியும் நான் ஆண்டுருக்குள்ள நான் போகல, ப்ரேயர் பண்ண சொன்னாங்க தவிர நான் ப்ரேயர் பண்ணலை, ஏன்னா வலி தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சது தவிர எல்லாத்தையுமே மறந்துட்டேன். என்னோடய வலியில் வந்து ப்ரேயர் பண்ணணுன்றதே எனக்கு தெரியல, நான் விட்டுட்டேன். இப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு, சரி நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம் அப்படின்னு சொல்லி போனேன். அங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்டை நான் வந்து எழுப்பிட்டு நான் போனேன், அவரால் முடியல மாத்திரை போட்டதுனால. போன இடத்துல என்ன போனோடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடந்தே தெரியல, ரெஸ்ட் ரூம் போனது தான் எனக்கு தெரியும், அங்கேயே நான் வந்து மயங்கி விழுந்துட்டேன். விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா மயக்க நிலைமையில தான் இருந்திருக்கேன். அந்த 1.5 மணி நேரம் நினச்சி கழித்து தான் நான் எழுந்திரிச்சேன். எங்கள் வீட ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா டாய்லெட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், ஸ்டெப்ஸ் மேலே ஏற மாதிரி, அந்த ஸ்டெப்ஸ் மேலே போய் நின்று அங்கேருந்து விழுந்திருக்கேன். விழுந்து ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு தவிர அதுக்கப்புறமா கூட என்னை வந்து யாரும் பார்க்கல, ஏன்னா நைட் டைம்ன்றதுனால யாருக்குமே தெரியல. அப்புறமா நானாக எழுந்திரிச்சேன், பார்த்தா நெத்தி மட்டும் லைட்டாக வீங்கியிருந்தது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நான் கரெக்டாக விழுந்தேன்னா கீழே வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் தலையில் சரியான அடிபட்டுருக்கணும், என் காலில் வந்து சரியாக அடிபட்டுருக்கும், ஆனால் எதுவுமே இல்லை. எந்திரிச்சு பார்த்தா அந்த ரூம் ரெஸ்ட் ரூம் மாதிரியே தெரியல, சொல்லுவாங்களே செத்து பார்த்தா தான் வந்து பரலோகம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி பார்த்தா அந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரகாசத்தோடு இருந்துச்சு. ஆஹா, நம்ம வந்து இறந்துட்டோம், நம்ம இறந்து பரலோகம் தான் வந்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கண்ணை கசக்கி கசக்கி பார்த்தேன், அந்த பிரகாசம் வந்து என்னை விட்டு போகலை, அப்போது ஒரு பலன் வந்தது எனக்கு. அதுக்கப்புறமா போய் எங்கள் கணவர் எழுப்பினேன், ஏங்க இதை மாதிரி வந்து நான் மயங்கி விழுந்துட்டு என்னை யாருமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஐயோ எங்களுக்கு யாருமே தெரியாது நைட்டு வேலை அப்படின்றதுனால. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கே இறந்துட்டதாக தான் நினச்சிட்டேன் நான், ஏன்னா நான் வந்து கண் மொழிக்கும் போது பார்த்தேன் அந்த ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு பாத்ரூம் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் நார்மலாக எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும், ஆனால் அது நார்மலாக நான் எங்கள் பாத்ரூம் மாதிரி எனக்கு தெரியல. சுற்றியுமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வெளிச்சம், வெளிச்சம் மட்டும்தான் எனக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சுது, வேறு எதுவுமே தெரியல. அப்புறமா ரொம்ப நேரம் கண்ணை கசக்கி பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ நம்ம வீட்டு பாத்ரூமில் தான் நம்ம மயங்கி விழுந்துருக்கோம், நம்ம உயிரோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாவும் நிறைய சூழ்நிலைகளில் நான் ஒன்றும் படுத்த படுக்கையாக தான் ஆகிட்டேனே தவிர எனக்கு வந்து இன்னும் வந்து நார்மலாக நான் ஆகவே இல்லை. சுத்தமாக வேலைக்கும் போக முடியாது, என் கணவர் மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்தார், வீட்டு வேலையும் செய்ய முடியாது, நான் படுத்தே தான் இருப்பேன். அப்படி இருக்க காலகட்டத்தில் தான் வந்து இந்த கொரோனா லாக்டவுன் வந்துச்சு. இது எனக்கும் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, நான் ஃபார்மஸியில் ஒர்க் பண்ணாலும் வண்டியில் போக முடியாத சூழ்நிலை, என்னால் உடம்பு சரியில்லை, நான் போகலை, வீட்லேயே இருந்துட்டேன். அப்போது பக்கத்தில் இருக்க ஒரு சகோதரி சொன்னாங்க, நாங்கள் வந்து டெய்லியுமே வீட்டில் இருந்த மாதிரி இந்த கொள்ளைக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோமா, நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி போய் அவங்களோட வந்து ஒரு மணி நேரம் போய் நம்ம ப்ரேயரில் போய் கலந்துப்போம்னா என்னால் எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. கணவர் தான் பொறுமையான கூப்பிட்டு போய் அங்கே விட்டுட்டு நீ போய் ப்ரேயர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி விடுவாங்க. முடிஞ்ச பிறகு ஒரு ஃபோன் பண்ணானா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் பேசாமல் முடியாமையே போயிடுச்சு. அவங்களாம் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, நான் அவங்கள மட்டுமே தான் பார்ப்பேன், ஆனால் அழகாக பாடுவாங்க. அப்போ நான் பேசப்பா வந்து அவ்வளோ அழகாக பாடுறாங்க, கேட்கும்போது ஒரு பெரிய சமாதானமாக இருக்காண்டவரே. ஆனால் வந்து என்னால் பேசவே முடியல, நான் எப்படி ஆண்டவரே பாடுவேன், எனக்கு பாடணும் போல இருக்கே ஆண்டவரே, நான் கழுத மாதிரி கத்தனா கூட பரவாயில்ல ஆண்டவரே, ஆண்டவரே நான் பாடணும் ஆண்டவரே, நான் என்னை பேச வைக்கலனா கூட பரவாயில்ல, உங்களோட பாடலை நான் பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். டெய்லியுமே எங்களோட ப்ரேயர் போயிட்டே இருந்தது. ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் பேசலை, ஆண்டவர் முதல்ல என்னை பாடதை வச்ச ரொம்ப நாள் கழித்து பாட முடியாது, பேச முடியாத சூழ்நிலையில் அவங்களோட சேர்ந்து நான் வந்து பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வர ஆரம்பிச்சிது. அந்த பாடுற நேரம் மட்டும்தான் என்னால் பாட முடியும். ஏன்னா நான் கேட்டதே ஆண்டவர்கிட்ட வந்து எப்படி கேட்டேன்னா, நான் பாடணும்னு தான் கேட்டேனே தவிர நான் பேசணும்னு கேட்கல. ஆண்டவர் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு மேலே செய்கிற தேவன் தான். நான் என்னை பேசுறதுக்கு பார்த்தா என்னை முதல்ல பாட வச்சார், அதுக்கப்புறமா என்னை பேசவும் வச்சார். இன்றைக்கி வந்து நான் ஜீவனோடு இருக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கொரோனா லாக்டவுனில் டெய்லியுமாகவே நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தோம். எங்கள் சபைக்கு போக முடியாத சூழ்நிலை கூட சரி, எங்கள் பாஸ்டாயோ ஃபாஸ்டிங் போட்டு இந்த கொள்ளை நோக்காக நாங்கள் எல்லா நேரத்துலையும் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்கள் குடும்ப சூழ்நிலை எல்லாமே மாறிச்சு. அப்போ இந்த கொரோனா வந்து லாக்டவுன் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. உடனே இந்த ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்தா நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் நானும் என்னோடய கணவரும் என்னோடய அண்ணி அதாவது எங்கள் கணவரோட அக்கா அவங்களும் அவங்களோட பெரிய மகளும் நாங்கள் மூவருமா நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம். அன்றைக்கி பிப்ரவரி 2ஆம் தேதி நாங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்தோம். மறுபடியும் ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் லாக்டவுன் போட ஆரம்பித்தாங்க. முடிஞ்சு திருப்பி வந்து நான் வேலைக்கு போய் அதே வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணுறேன். பண்ணும்போது நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்துவில் இருந்தேன். இந்துவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நெத்தியில் பார்த்தீங்கன்னா சந்தனம் விபூதி குங்குமம் எல்லாமே வச்சுட்டே இருந்தேன். அப்போ ரொம்ப வந்து ரொம்ப பக்தியாக இருப்பேன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊர்க்காரங்கள்லேருந்து ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து தெரியும். இப்போ எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க, நீ ஏன் பொட்டு வைக்கல, நீ ஏன் சந்தனம் வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ சொன்னேன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கினேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஏளனமாக சிரித்தாங்க, எவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், எனக்கு யாருமே காசு கொடுக்கல, காசு கொடுத்தா கூட கிடைக்காத ஜீவனை வந்து ஆண்டவர் எனக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன். அதே போல் வந்து ஜீவன் கொடுத்த தேவனுக்கு இந்த வேலையை நான் விசேஷமாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா நம்மளோட நன்றி தான் ஆண்டவருக்கு முதல்ல. நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையுமே வந்து நம்ம நன்றியோடு நம்ம ஆண்டவரே எனக்கு இது வேணும்னு கேட்குறதுக்கு பதிலாக ஆண்டவரே எனக்கு நீங்கள் தந்தீங்களே ஆண்டவரே உங்கள் நன்றி. ஏன்னா என்ன இது வந்து நான் என்னோட மகன்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அம்மா இது வேணும்னு நீ ஆண்டவர்கிட்ட கேட்காத, எனக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே அதுக்காக நன்றின்னு சொல்லுவாங்க. அதே போல் நான் வந்து இன்றைக்கும் சரி ஆண்டவருக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன். என் கணவரும் சரி இன்றைக்கி வந்து இவ்வளோ நோயிலையும் சரி நடக்க முடியாத சூழ்நிலை, நான் பேச முடியாத சூழ்நிலை பார்த்துக்கோங்க, அவர் நடக்க முடியாத சூழ்நிலை, அவரால் ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாத சூழ்நிலை. சுத்தமாகவே நாங்கள் பலவீனமாக ஆகிட்டோம் எங்கள் ஃபேமிலியில். அப்போது எங்களுக்கு ஒரே ஒரு வசனம் தான் ஞாபகம் வந்தது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவர் கொடுத்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்மளுக்கு பலன் தருகிற வார்த்தையாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ எங்கள் கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே க்யூர் ஆகிட்டாங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் வந்து இன்றைக்கி அவரை நடக்க வச்சுருக்காரு. அவர் வேலைக்கு போகிறார், வேலைக்கு போகாமல் இருந்தவர் வேலைக்கு போகிறாரு. அவரை எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒதுக்குனாங்களோ அதே இடத்துல ஆண்டவர் வந்து இன்றைக்கி வந்து அவர் ஒரு ஆளாகவே நினைக்காத இடத்துலலாம் ஆண்டவர் வந்து இன்றைக்கி வந்து உயர்த்தி வச்சுருக்கிறாரு. இந்த நேரத்தில் நானும் ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு சண்டேஸில் எப்போவுமே மெடிக்கல் ஷாப்பில் லீவ் தருவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ மாறிட்ட அதனால் வந்து நீ சர்ச்சுக்கு போகிறதுக்காக நீ லீவ் கேட்குற, இனிமேல் உனக்கு சண்டே லீவு கட்டு, நீ இனிமேல் வந்து சண்டே லீவ் எடுக்கிற மாதிரி தான் நீ வேலைக்கு வராதன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போவுமா நான் கஷ்டப்பட்டு ஆண்டவரே கொரோனா லாக்டவுன் முடிஞ்சு மிடில் ஃபேமிலியில் இருக்கோம், நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் ஆண்டவரே, நாங்கள் வேலைக்கு போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு நான் மறுபடியுமா போனேன். அப்போ வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னார், நீ வந்து ஆண்டவர் முழுமையாக எடுத்துக்கினா ஆண்டவரை மட்டும் நம்புமா, வேலையை நம்பாத அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணா, நான் இனிமேல் இந்த வேலைக்கு வரல, எனக்கு சர்ச்சுக்கு லீவு கொடுத்தா நான் வரேன் நான், ஏன்னா ஆண்டவர் தான் முக்கியம், ஏன்னா எனக்கு அவர் ஜீவன் கொடுத்துருக்காரு, ஜீவனே இல்லைனா நான் இன்றைக்கி நான் வந்து எந்த வேலையுமே நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, உன் விருப்பம், நீ நாத்திக்கமாக வரதா இருந்தால் வேலைக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு கஷ்டத்தோடு அழுதுகிட்டே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என் கணவர்கிட்ட சொன்னேன்,
ஏங்க நான் ஆண்டவர் தான் நான் முதல் இடம் நான் கொடுக்க முடியும், மனுஷனுக்கு நான் கொடுக்க முடியாது, எனக்கு கடவுள் தேவையானது எல்லாமே ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு உன் விருப்பம்ப்பா, உனக்கு என்ன தோணுதோ செய்யுங்க, அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நான் வேலைக்கு போகிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் ரொம்ப கடன் சூழ்நிலை, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டெத் ஆச்சு எங்கள் வீட்டில், அதுக்கப்புறமா அவருக்கு உடம்பு சூழ்நிலை சரியில்லாமல் ஆச்சு, எனக்கு உடம்பு சூழ்நிலை சரியில்லை. இது பிள்ளைங்களை நடுவில் வந்து எங்கள் அன்னை பிள்ளைங்களும் என் கூட தான் இருந்தாங்க, அவங்க அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு, அந்த அன்னி பிள்ளைங்களும் என் கூட தான் இருந்தாங்க. அவங்க பெரிய பிள்ளையாக இருந்தால் கூட நம்ம பார்த்துக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருந்ததுனால நாங்கள் வந்து பணத்து அளவுலேயும் சரி மனசு அளவுலேயும் சரி ரொம்ப வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டு இருந்த சூழ்நிலை. அப்போது ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் தான் சமாளிக்க முடியும் சூழ்நிலை. அந்த நிலமையில நான் ஒரு 4 மாதம் செப்டம்பர் 5லேருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் வீட்டில் தான் இருந்தேன். டெய்லியுமே ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் வந்து நான் ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே நான் வேலையை வந்து உங்களை நம்பி விட்டுட்டேன், ஆண்டவரே நான் வந்து இப்போ இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் உதவி செய்யணும்னு ஜெபிச்சிட்டே இருப்பேன். எல்லா பதிலும் ஆண்டவரே எனக்கு உடம்பு முடியாத போது கூட உங்களை கேட்டேன், எனக்கு பெரிய விடுதலை கொடுத்தீங்க, அம்மா வந்து காப்பாற்றி கொடுத்தீங்க, கணவருக்காக ஜெபித்து அதுக்கான ஒரு விடுதலை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆனால் வந்து இன்றைக்கி எனக்கு வேலைக்கு மட்டும் இவ்வளோ சோதனையாக இருக்கே, நான் மறுபடியும் அந்த வேலைக்குமே போவாங்க நான் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் வந்துகிட்ட பேசும்போது நீ பொறுமையாக இரு பொறுமையாக இரு பலத்தோடு இரு மட்டும் வார்த்தையை கொடுத்தாங்க. சரி அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எனக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி டர்னிங் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு இருக்கு, அது வந்து குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையம்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அங்கே வேலை இருக்குது நீங்கள் போங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை, ஏன்னா வந்து என்ன எதுவும் தெரியாது, ஏன்னா வந்து அது வந்து குடி போதை மறுவாழ்வு மையம்னு சொல்லும்போது எனக்கு அங்கே போனால் என்ன தெரியுன்றது எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் ஜெபிக்கும் போது ஜெபிச்சேன், ஆண்டவரே என்னை வந்து நீங்கள் வந்து எனக்கு ஜீவன் கொடுத்துருக்கீங்க, என்னோடய சாட்சியை வந்து நான் 4 பேருக்கு சொல்லணும் ஆண்டவரே, இது மாதிரி ஏன்னா நோயினால் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, இந்த கேன்சர்னால உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களே இவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆனால் எனக்கு ஜெபனா என்ன தெரியாது, எனக்கு வழி நடத்தலைன்னா என்னன்னு தெரியாது, நான் வந்து ஆனால் வந்து நான் ஒருத்தர்கிட்ட பேசணும், எப்படி பேச முடியும், எனக்கு யார்கிட்டையும் பேசி பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து பண்ணாங்க, சிஸ்டரு இங்கே ஜாப் இருக்குன்னு. நான் வந்து ஒரு எனக்கு புரியல, ஆனால் உமக்கு சித்தமானால் எனக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்கட்டும், ஏன்னா உங்களை நம்பி இருக்கிற என்ன வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து என்ன பண்ண மாட்டீங்க, வெக்கப்படுத்த மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். காலையில் வந்து ஒரு 10 மணிக்கெலாம் நாங்கள் வேலைக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்றைக்கி அந்த எம்டி வந்து பிரதர் வந்து வரவே இல்லை. ஸோ ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன், நம்ம இவ்வளோ கஷ்டத்தை நம்ம வந்து காலையிலேருந்து உட்காந்துட்ருக்கோமே, நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளுமே இல்லை, ஒரு பதிலுமே நம்மளுக்கு கிடைக்கல, ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு இந்த வேலை என்ன பண்ண முடியாது கிடைக்காது, ஆனால் உங்களுக்கு சித்தமானால் கிடைக்கிட்டே இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேயும் ப்ரேயர் பண்ணிட்டு கண்ணீரோடு நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அப்போ தான் அங்கே எம்டி வந்தாங்க, வந்து பேசினாங்க, ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க. உடனே அவங்க வந்து நான் வேலைக்கு ஆள் எடுக்கணுன்ற எண்ணமே கிடையாது சிஸ்டர், ஆனால் வந்து என்னமோ தெரியல உங்களை வந்து தேவன் வந்து இங்கே வந்து வேலைக்கு வச்சுக்க சொல்லி எனக்கு பேசுகிறாரு, எனக்கு ஒரு சமாதானமாக இருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் சொன்னார். சொன்ன உடனே சரிங்கப்பா பிரதர்ன்னு சொல்லிவிட்டு நானும் பேசிவிட்டு ஒரு மறுநாள்லேருந்துமே உடனே நான் வந்து ஏன்னா 4 மாதமாக நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமும் நான் வீட்டில் இருந்தேன், அதனால் அந்த வேலையோட இது எனக்கு என்னன்னு தெரியும் கஷ்டம், அதனால் மறுநாளே நான் வந்து வேலைக்கு வந்துட்டேன். இப்போ என் கணவர் சொன்னார்ப்பா நீ இவ்வளோ லாங் போகணும்ப்பா அப்படின்னு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுப்பா, ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருக்காரு எங்களை அங்கே கூப்பிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இங்கே பார்த்திங்கன்னா ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் அநேகர் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, இந்துஸ் இருக்காங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா. ஸோ என்னோடய சாட்சி நான் வந்து எவ்வளோலாம் ஒரு ஒரு ராத்திரியுமே கண்ணீர் உடைச்சிருப்பேன்னு தேவனுக்கு தெரியும், ஏன்னா பேச முடியாது, சாப்பிட முடியாது, எழுந்திரிச்சு என்னோடய வேலையை செய்ய முடியாது, தண்ணி வேணும்னா கூட எனக்கு வந்து நான் கேட்கணும், கேட்டால் தான் அடுத்தவங்களுக்கு தாகம் எடுக்குதுன்னு கொடுப்பாங்க, அந்த தண்ணி கேட்கறது கூட எனக்கு திராணி இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் உங்கள் முன்னாடி இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்ருக்கேன், என் பேசவே முடியாமல் பேச்சே போன எனக்கு கேன்சர் கட்டியாக இருக்கும்னு சொன்ன எனக்கு ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. அதே மேலே எங்கள் சகோதரனுக்காகவும் நான் வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். சகோதரன் என்ன சொல்லிட்டாங்க, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட சர்ச்சுக்கெலாம் போகிற,
அதனால் இனி வந்து நீ யாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ வந்து நாளைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே வந்து கலந்துக்காத. எங்களை பொறுத்தவரைக்கும் நீ யாரோ தான், எங்களை பொறுத்தவரைக்கும் நீ இல்லவே இல்லை, ஆள் இறந்துட்டேன் நாங்கள் நினச்சிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் போயிட்டேன். ஆனால் கண் கலங்கலை நான், ஏன்னா நம்ம வந்து ஆண்டவர் எவ்வளோ உயிரையே காப்பாற்றி ஜீவனோடு இன்றைக்கி நம்மளை வச்சிருக்க ஆண்டவருக்கு தெரியும். நம்மளுக்கு யார் யார் தேவை வாழ்க்கையில், யார் யார் தேவையில்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒரு சொந்தம் இருக்குது, ஒரு சொந்தம் நம்மளை விட்டு விலகு போகுதுன்னா கூட அதுக்கு கூட ஆண்டவர் வந்து நிறைய காரணங்கள் நம்மளுக்கு தெரியாது, தேவனுக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ சகோதரன்கிட்ட சொன்னால் பரவாயில்லப்பா நீ பேசலைன்னா பரவாயில்ல நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சகோதரன்கிட்ட ரொம்ப பேசுகிறதே கிடையாது. அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நான் சொன்ன ஒரு டைம் நான் சொல்லுவேன், நீ ப்ரேயர் பண்ணு, உன் கஷ்டத்துக்கு நீ ப்ரேயர் பண்ணு. ஏன்னா அவன் வந்து அந்த கடன்லாம் அடைக்கணும். ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லும்போது அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. அப்போ ஒரே நாள் வந்து ரொம்ப அடிக்கடி பிரச்சனை ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ சொன்னேன், அப்பா நான் எனக்காக ஒரே ஒரு உதவி செய்ப்பா, நான் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, அப்போ சொன்னேன், அப்பா நீ ஒரே ப்ரேயர் பண்ணுப்பா, ஏன்னா அந்த ப்ரேயருக்கு ஆண்டர் கண்டிப்பாக பதில் தருவார். உனக்கு எந்த சூழ்நிலை நீ உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ அதை குறித்து நீ வந்து கண்டிப்பாக வந்து நீ ப்ரேயர் பண்ணு, உனக்கான பதில் கண்டிப்பாக ஆண்டவர் தருவார்னு சொன்னேன். அவங்க வந்து ஒரு நோக்கத்தை, அவங்க வந்து ஒரு பிரச்சனையில் இருந்ததுனால அவங்களோட பணம் வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலாக வந்து வண்டி இதை வச்சுருந்தாங்க, அது விற்றா கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா இந்த கடன் கொஞ்சம் அடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு பார்த்தாங்க. அந்த கொரோனா லாக்டவுன் டைம்ன்றதுனால அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, சொன்னால் யாரும் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நீ போ, கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணு, உன்னோட ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும்னு சொல்லி நான் விஸ்வாசத்தோடு சொன்னேன். அவங்க எதுவுமே தரமாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களே ஃபோன் பண்ணி அவங்க அந்த என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணி தம்பிக்கு கொஞ்சம் காசு வந்தது. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கடனையும் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா பாருங்கள், விஸ்வாசத்தோடு ஜெபம் பண்ணேன், அங்கேயும் ஆண்டவர் ஒரு பதில் கொடுத்தாரு. கண்டிப்பாக அந்த மகனும் ஆண்டவரை ஏற்றுக்குனாங்க. ஏற்றிட்டு இன்றைக்கி அவங்களுக்கும் நாங்கள் ஒரு திருமணம், எங்கே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல என்னையும் எங்கள் கணவரை நிற்க வச்சு நாங்கள் முன்னாடி நின்று தான் அவங்களோட திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் குறிச்சிருக்காரு. பாருங்கள், எங்கெல்லாம் நாங்கள் வெக்கப்பட்டு எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு எங்களை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் எங்களை கண்டிப்பாகவே நிற்க வச்சார். ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இன்றைக்கி சகோதரனோட மனைவியும் பார்த்திங்கன்னா ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி தான். அவங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதங்கள் ஆகிறது. குடும்பம் வந்து சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த பில்லி சூனியமானு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட்டுகள்லாம் நிறைய இருந்தது. சூனியம் பண்ணி அந்த மந்திரங்கள்லாம் பண்ணி நிறைய கட்டுகள் இருந்தது. சமாதானம் இல்லாத குடும்பம். ஒரு நேரம் எனக்கு ஃபோன் வந்தாலே என் உடம்பு தூக்கி போடும். ஏன்னா ஃபோன் வந்துச்சுனாலே யாருன்னா பிரச்சனைனா தான் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. தம்பி ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் அழுவேன், பயப்படுவேன். ஃபோன் வந்தாலே என் உடம்புலாம் நடுங்கும், வேர்த்து கொட்டும், ஒன்றுமே பண்ண முடியாது என்னால். அந்த மாதிரி சூழ்நிலை. ஃபோன் ரிங்டோன்லாம் எங்கள் வீட்டுக்கார் மாற்றுவார். சரி, சவுண்டு கேட்கறதுனால நீ பயப்படுறியோ அப்படின்னு சொல்லி, உனக்கு அதில் என்ன டிப்ரெஷன் இருக்கான்னு சொல்லி மாற்றுவார். ஆனால் எனக்கு அந்த ஃபோன் ரிங்டோனில் பயம் இல்லைங்க. ஃபோன்லேருந்து என்ன மெசேஜ் வருதோ, எப்படியோ என்ன பண்ணிவிடுவாங்களோ. ஏன்னா வந்து பணம் வந்து நிறைய லாஸ் ஆகிட்டதுனால, ஏன்னா ஊர்க்காரங்களோட ஃபண்டு போட்டிருக்காங்கனால யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு வேளை தம்பி யாருன்னா என்ன அடிச்சிருவாங்களோ, திருப்பி இருந்தால் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, திருப்பி வச்சுருவாங்களோ. ஆனால் கடன் எல்லாம் ஆண்டவர் வந்து பார்த்திங்களா, இன்றைக்கி கடன் அடைக்கிறதுக்கான பலன் கொடுத்துருக்காரு. அவங்கள ஆண்டவர் ஏற்றுக்குனாங்க. அவங்க குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு சமாதானத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்களும் கூட பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்கெங்கெல்லாம் நான் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டெல்லாம் நின்னமோ அந்த இடத்துக்கெல்லாம் ஆண்டவர் வந்து எங்களை வந்து எல்லா இடத்துலையுமே எங்களை உயர்த்தி வச்சுருக்காரு. நான் வந்து இங்கே வேறு ஒர்க் பண்ணுற இடமும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமான இடம். ஆண்டவர் கண்டிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரு சித்தம் ஒரு நோக்கம் கண்டிப்பாக இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே அனுமதிக்க மாட்டார். சில நேரங்களில் நம்ம ஜபங்கள் உடனே கேட்கப்படும், சில ஜபங்கள் லேட்டாக கேட்கப்படும், சில ஜபங்கள் கேட்கவே படாது. அதுக்கான காரணமும் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நீங்கள் ப்ரேயர் ஆரம்பத்துலேருந்தே ப்ரேயர் பண்ணுற ப்ரேயர்னு சொல்கிறீங்களே சிஸ்டர்ன்னு கேட்கலாம், நினைக்கலாம் சிலருக்கு, தோணலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, சில ஜபங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலைக்காக ஜபிக்கும் போது 4 மாதம் கழித்து தான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த வேலை அவளுக்கு வேணாம், இந்த வேலை தான் உனக்கு வேணும், இங்கே போனால் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம வந்து சின்ன ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம ஆசைப்படுவோம். ஆண்டவர் நம்மளுக்கு வந்து பெரிய விஷயமாக நம்மளுக்கு கொடுக்கணும் போது பொறுமையாக காத்திருக்கணும். உடனே நம்மளுக்கு கொடுக்குறான்னா என் மகளுக்கு இது தேவைன்றதுக்காக உடனே கொடுப்பார். சில காரியங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கலை, ஜபங்கள் பண்ணியும் கேட்கப்படலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதை அனுமதிக்கலைன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு எல்லா காரியத்துக்காகவும் ஜெபிங்க. ஆண்டவர் இன்றைக்கி எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தாரோ அதே போல் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் செய்வாங்க.
அதுக்காக நாங்கள் கத்தரை நாங்கள் விசேஷமாக நாங்கள் வந்து இந்த மாதிரி போதையில் குடி போதையில் இருக்கிற சில சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக சைக்காட்டிக் பேஷண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்காங்க, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த மாதிரி பழக்கத்தில் இருக்க சிறு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அநேகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போதை பழக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த போதை பழக்கத்தில் வந்து பிள்ளைகளை வந்து நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிசாசானவன் அங்கே தான் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறான். ஒரு ஃபோன் எடுக்காதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க அந்த ஃபோனை எடுக்கும். நீ இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் தான் அந்த பிள்ளைங்க போகும். ஏன்னா பிசாசு வந்து அப்படி தான் கட்டி வச்சுருக்கான். நம்ம அதை உடைக்கணும் ஜெபத்தால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக மறுபடியுமா சொல்கிறேன், ஜெபத்தால் மட்டும்தான் முடியும். ஒரு உதவிகள் வந்து இப்போ நிறைய பேர் தெரியும், சிறு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வந்து போதை பழக்கத்தினால அடிமைப்பட்டிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த சாட்சியை கேட்குற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த ஹெல்ப் வேணானாலும் இந்த யூடியூப் சேனலில் கிரைஸ்ட் காலிங் பிரதருக்கு நீங்கள் கேளுங்க, அவங்க கண்டிப்பாக அந்த நம்பர் கொடுப்பாங்க. என்ன ஹெல்ப் வேணும்னாலும், ஒரு கவுன்சிலிங் வேணும்னாலோ, இல்லை அந்த பிள்ளைங்க அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எப்படி ஃபேஸ் பண்ணணும், பிள்ளைங்களை எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை சூழ்நிலை இருந்தாலும் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு உதவி செய்வோம். இந்த வேலையை ஆண்டவர் வந்து என் கிருபையாக நடத்தின தயவுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.